ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிட்டி கேர். இன்னைக்கு நம்மளுடைய சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பர்வான எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச நான்வெஜ்க்கு ஈக்குவலான ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போறோம், காளான் கிரேவி. ஸோ இது சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள், மஷ்ரூம் வந்து நான் பட்டன் மஷ்ரூம் 200 கிராம் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 சின்ன கப் அளவுக்கு நான் தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். தேங்காவோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கிரேவி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பட்டர் தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நோ ப்ராப்ளம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பட்டை 3 கிராம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்காக. அப்புறம் நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவுறதுக்காக மல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சூப்பர்வான ஹோட்டல் டேஸ்ட் உள்ள காளான் கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேன் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஸோ அதோட கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இது ஆப்ஷனல், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகி எண்ணெயோடு கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தாளிக்கிறதுக்காக 2 பட்டை 3 கிராம்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாட்டியும் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா குட்டி குட்டியாக, ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி அதிகமாக போட வேண்டாம், புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ லிமிட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுன்றதுக்காக 1/2 சால்ட்டு மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட்டு போட்டுட்டையும் பாருங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ இந்த பொடி ஆட் பண்ணும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் சக்தி மசாலா வாங்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி பவுடர் வந்து நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிரேவியை வைக்கிறனால நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா திரும்பி நம்ம தேங்காய் வேற போட போகிறோம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே 1/2 சால்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ ரிமைனிங் சால்ட்டை வந்து இப்போ போட்டுக்கோங்க. சால்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 கப் அளவு தேங்காய் ஆட் பண்ணுறேன். இந்த தேங்காவோட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது சின்ன கப் அப்படிங்கிறனால நான் 2 கப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா சாட்டேட் பண்ணிவிடணும். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம திரும்பி வத்த தான் விட போகிறோம். ஸோ நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ ஃபேமிலி மெம்பர்ஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டு போட்டு மூடியாச்சு, நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ திறந்து அதை நல்லா கிளறி விடணும். ஸோ லிட்டை பாருங்கள், அது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் காளான் வந்து ஆட் பண்ண போகிறேன். எப்பயுமே காளான் வந்து கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணணும், முன்னாடியே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இது few minutes நல்லா குக் ஆயிரும். ஸோ இப்போ காளான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி அந்த காளான் வந்து கிரேவியோட மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், நல்ல கிரேவியோட அந்த காளான் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன்.
ஸோ மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு எப்பயுமே ஒரு 2 seconds ஆர் 3 seconds வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பவுல் எடுத்து நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காளான் கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸோடையும் சாப்பிட்லாம், சாதத்தோடையும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஹவ் என்ஜாய்ட் திஸ். ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன். தேங்க்யூ.